கார்த்தி, நான் ஸ்ரீராம் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க ஸ்ரீராம், மோட்டர் லுக்கா இருக்கு சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, நான் வந்து எந்த இதுக்கும் சப்போர்டர்லாம் இல்லை. இப்போ கேஜிஎஃபும் பீஸ்டும் சேம் ஆகாது. எனக்கு என்னமோ கேஜிஎஃப்க்கு கிரியேட் பண்ற ஹைப் வந்து பீஸ்டுக்கு கொஞ்சம் கிரியேட் பண்ணலையோ அப்படி தோணுது. அது உங்களுக்கு எப்படி தோணுது? எங்க சொல்றீங்க, எந்த எந்த தமிழ்நாட்டுல சொல்றீங்களா வெளில சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல தான் லைக் இப்போ மேபி எனக்கு கேஜிஎஃப் அதிகமா இருக்குன்றீங்க. ஒரு ஒரு ஹைப் எதிர்பார்ப்பு அப்படி சொல்றேன். அதான் அப்போ வந்து நீங்க கேஜிஎஃப் கேஜிஎஃப் பத்தி நியூஸ் தான் நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். 200 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு ஆடியோ சாங்ஸ்லாம். விஜய் படத்துக்கு ப்ரமோஷனே டிராவல் போகுது. வலிமை வந்து எப்படா வரும் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எந்த கேஜிஎஃப்க்கும் சேர்த்துதான். பட் இது பீஸ்டுக்கு ரொம்ப அப்படியே பார்க்கணும் அப்படிலாம் இல்லையோ தோணுது எனக்கு. கரெக்டா என்னன்னு தெரியல. அதான் மேபி பீஸ்டோட கண்டென்ட் உங்களை எக்ஸைட் பண்ணாம இருந்திருக்கலாம் ப்ரோ. இது இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான் நினைக்கிறேன். ஓகே 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 ப்ரோ. அதுக்கு இன்னொரு டீசர் ட்ரைலர் எதுவுமே வரல. அது அதான் நான் இந்நேரம் அவங்க ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணிருக்கணுமோ அப்படி கேக்குறேன். வந்துடும் ப்ரோ, கொஞ்ச நாள் வந்துடும். இல்ல அதெல்லாம் தேவையில்லை. நீங்க அது எப்போ வந்தாலும் அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி வந்தா போதும், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கே வந்து நீங்க வந்து ஆர்வமா வெயிட் பண்ணணும்லாம் இப்ப சினிமால தேவையில்ல. அந்த இதே தேவையில்லை ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி சாங்ஸே நல்ல ரீச் தானே ப்ரோ. எங்க பார்த்தாலும் ரெண்டு சாங் வந்துருச்சு, டீசர் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன் வேலை போயிடும். ஆனா அவன் வந்து இந்த ஒரு ஒரு இதுல வேலை பாக்குறான், ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோல. அவன் வந்து பீஸ்ட்ல வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அவன்கிட்ட நான் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் நான் ரொம்ப அக்வைண்டன்ஸ் மாதிரி தான், ஸோ ரொம்ப டீட்டெயிலாக கேட்க முடியாது. அவன்கிட்ட எனக்கு என்ன படம் எப்படி இருக்குன்னா டாக்டர் டெம்ப்ளேட்ல தான்டா இருக்கும் அப்படின்னா. துப்பாக்கிலாம் இங்கே சொல்லி ஹைப் பண்ணிருக்காங்களா, அந்த அளவுக்கு இருக்குமா? அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொன்னான். நானும் விஜய் ஃபேன் தான், ஆனால் அவன் என்ட்டி தான் ஓப்பனாக சொன்னான். ஸோ ஓவராக எதிர்பார்த்துட்டு போய் இந்த 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 1 hour 50 minutes ச்சி 150 minutes இப்போ வருது இல்லை, இதை முன்னாடியே அவன் சொல்லிட்டான். நான் சொன்னேன், என்ன 3 மணி நேரம் எடுத்து வச்சிட போறாங்கடா, இப்போ எந்த படம் 3 மணி நேரம் இருந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அவன் சொன்னான், இல்லை 3 மணி நேரம் இருக்காது, கரெக்டாக 2.5 மணி நேரம் தான் வருவோம் அப்படின்னா சொன்னான். 2 நிமிஷம் சொன்னான். அப்போ இதில் இந்த படத்தை பற்றி எந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் மாதிரியே தான்டா இருக்கும். நீ துப்பாக்கின்னு நினச்சிட்டு போனால் அந்த அளவுக்குலாம் இருக்காது, வில்லன் கேரக்டர் ஒன்றும் ஆகாகும்லாம் இருக்காது அப்படின்னு அந்த 2 பாயிண்ட் சொன்னான். பயங்கரமா இருக்காது, துப்பாக்கியில இருக்க மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னான். அதனால ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னா அதை பதிவு பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இல்ல அவங்க ப்ரொமோஷன்ஸ் அப்படியான இருக்கு. ஈவன் இந்த ரெண்டு முதல்ல வந்த போஸ்டர்ல மட்டும்தான் அந்த ரைஃபிள்ஸ் புல்லட்ஸ் அப்படி இருந்தது. இப்ப வந்த சாங்ஸ்ல எல்லாமே ஃபுல்லா அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்ல தானே. அத பத்தி தான் நான் கேட்டேன். ஏன்னா போஸ்டர்லாம் துப்பாக்கி துப்பாக்கி இல்ல, பட் அந்த மாதிரி ஹர்ஃபத். அதாவது இப்ப நீங்க அந்த படத்துல ஒர்க் பண்ண, நான் ஒர்க் பண்ணேன், அதுல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க யார் சொல்றதுமே நீங்க நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலாஜி சார் இருக்காரு. இங்க பாலாஜி சார் வந்து நிறைய படத்தை ஒர்க் பண்ணிருப்பாரு, அந்த படத்தை நம்மளா பாக்குறதுக்கு முன்னாடி பாத்துருப்பாரு. அவரை வச்சுட்டே சொல்றேன், இவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஒரு படத்தை. இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு படத்தை ஒரு அந்த படத்துல வந்து நீங்க சொன்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றவர்னா ஃப்ரேம் பை
ஃபேம் ஒரு ஒரு ஃபேமையும் திரும்ப திரும்ப பார்த்து அந்த படம் அது நல்லா இருக்கா நல்லாலன்றதே அவங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னொன்னு அவங்க வந்து ஃபுல் கம்ப்ளீட்டட் வெர்ஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, இது இது உண்மையா நடந்த விஷயம். டாக்டர் படத்தை ஆர் ஆர் எல்லாம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓடிடியில. எல்லாருமே இந்த படம் தேராது டாக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த படத்தை பெருசா கண்டுக்கல. இதுதான் உண்மை. ஆனா அனிருத் பிஸி போட்டதுக்கு அப்புறம் அந்த படம் அதே வந்து இல்ல அனிருத் பிஜிஎம் போட்டதுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு. நீங்க அதே மாதிரியே வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் அனிருத் பிஜிஎம் எல்லாம் பாத்து பாருங்களேன், செம்ம மொக்கையா இருந்திருக்கும், செம்ம மொக்கையா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன டவுட் இது டைரக்டர்கிட்ட கேட்கறதா இல்லை யார்கிட்ட கேட்குன்னு தெரியல, இல்லை நீங்கள் ஸ்பேஸில் கேட்குறவங்க கூட எனக்கு பதில் சொல்லலாம். விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும், அவர் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்று சொல்லுவார்ல, இந்த சைடில் வந்து அவளுக்கு கொடுக்கலையா நீ அப்படின்னு கேட்பார்ல, அவளுக்கு துன்னூறு பூசலையா நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த இறந்து போன காதலியை தான் சொல்ல வராரா இல்லை, அதுக்கு அவர் கையெடுத்து கும்பிடுறாரு, அதுக்கப்புறம் அந்த மலை மேல் நின்று அவர் குதிச்சிட்டாரா, அங்க என்ன நடந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி பார்த்தேன், விஜய் சேதுபதி ஒரு முருகர் கடவுளா நான் பார்த்தேன் அவ்வளவுதான், அதுதான் அதோட இதா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே கடவுள் தான், அந்த படத்துக்கு அவர் கடவுள் தான், அவரு கடவுள் தான். இல்ல இது என்னன்னா, இல்ல அந்த எந்த கேரக்டர் அவளுக்கு பூசலையா நீ அப்படின்னு சொல்றது, அவளம் பூசலையா நீ சொல்கிறது இருக்குல்ல, அவளுக்கு பூசலையான்னு எடுத்து அந்த ஆளே வந்து ஒரு ஒரு சித்தர் மாதிரியே மனநிலையில் இருக்கிறவர் தான். அவர் வந்து இது மாதிரி ஊரில் இது மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கிட்டே வந்து அந்த படம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி இது மாதிரி கேரக்டர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க சார்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் மன்னிக்கிட்டு இதை கேட்டேங்க ஷூட் போது, இந்த கேரக்டர்னுடைய இதை பற்றிலாம் பேசும்போது நாங்கள் ஷூட் ஒர்க்கில் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை சார் எங்கள் ஊரில் இது மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொன்னார் அந்த பெரியவர் சொன்னார்ல அந்த சித்தர், அவர் அந்த டைலாக் பேசுவார்ல, நான் அந்த டைலாக்லாம் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பு ஒன்று வரும். அது என்னன்னு கேட்கும்போது அப்போ நான் டைலாக் இல்லாமல் தான் பார்த்தேன், டைலாக் இல்லாமல் பார்க்கும்போது அவர் சொன்ன, இல்லை சார் அதுதான் அது மீனிங், இது மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னாரு. இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ஒன்று வந்து அவர் சலூன் சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை நான் எப்படி வந்து இவ்வளோ நாள் நான் இதை இருந்தேன், அவர் வந்து அந்த தாத்தா கிட்டலாம் இல்லை அந்த ரெண்டு டிவி வாங்கும்போது அதெல்லாம் வந்து தன்னுடைய காதலியை நினைவில் வச்சுருப்பார், இப்போ எப்படி நான் மறந்தேன் அப்படின்ற ஒரு மனநிலையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து அதை ஒரு ஞாபகப்படுத்தினதுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த மலை மேலே இருந்து அவர் மறைஞ்சு போகிறது வந்து அது ஒரு ஓப்பன் எண்டு தான், நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அவரை கடவுளாக நினச்சா அவர் மறைஞ்சி போயிட்டாருன்னு வச்சுக்கலாம், இல்லை கடவுள் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லைனா கடவுள் முருகருடைய வாகனம். ஆமாம், அந்த மயில் பார்த்தீங்களா கடைசியில் மயில்லாம் அந்த படத்தில் இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் நிறைய வேணால் இன்ஃபியர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ரைட்டராக வந்து அது வந்து அவங்க ஓப்பனில் விட்டுறாங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அந்த கேரக்டருக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. அதுதான் வந்து விஜய் சேதுபதி கேரக்டருடைய இதுவே அந்த படத்தில். அவர் நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டர் தேவையில்லை வேஸ்ட்டு அப்படின்லாம் கூட, பட் அது கிடையாது, அந்த கேரக்டருக்கான ஒரு பர்பஸ் அந்த கேரக்டர் வந்து அதை பண்ணிட்டு போதும் அவ்வளோதான். அந்த கேரக்டர் கூட ரெண்டு அந்த டெலிட்டட் சீன்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் வந்து படம் ட்ரிம்மிங்கில் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவர் வந்து படம் ஃபுல்லாக கனெக்ட் ஆவார், அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணதுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், இன்ஃபியர் பண்ணியிருக்கலாம், இது எப்படி வேணால் இன்ஃபியர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம கூட ஊரில் இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது,
நிறைய பேருக்கு அது மாதிரியே இருக்கு. கொஞ்சம் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு அது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இல்லை, அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு போயிடுவாங்க, டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, இல்லை அவங்க விரும்பினதை வந்து இல்லை அது நடக்கணும்னு நினச்சி நடக்க முடியாமல் போயிருக்கும். அதில் வந்து அவங்க வந்து அவங்க கூடயே வாழ்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அது ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் இப்போ நீங்கள் இவ்வளோ நோட் பண்ணி சொன்னதுனால அந்த கேரக்டர் வந்து ஐ திங்க் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. பாதிச்சது தான், கண்டிப்பாக பாதிச்சது. நினைச்சிட்டேன் நீங்க சொல்லிட்டு இருந்தேன் நீங்க ஸ்பேஸ்ல வந்தா பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம் சார் கடைசி விவசாயி. ஒரே ஒரு விஷயம், அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும் சார், பட் ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப பியூரா இருந்தது சார் படம். இல்ல அது எல்லா படத்தையும் ஒரே பேட்டர்ன்ல எடுக்க முடியாது. அது வந்து நான் வந்து மணிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்க படத்துல நீங்க காமெடி வைக்கணும், காமெடி எனக்கு குற்றமே தண்டனை முடிஞ்ச உடனே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இல்ல சார் நீங்க அடுத்த படத்துலயாவது காமெடி வைக்கணும். குற்றமே தண்டனையிலே நான் வந்து அந்த இவர் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், இல்ல சார் அந்த படத்துக்கு வந்து அது காமெடி வந்து ஓவர் டூ பண்ணிட்டோம் அப்படின்னாரு. பட் ஆனால் ஆண்டவன் கட்டளையில் அந்த காமெடி எல்லாமே வரக்கூடாச்சு. அதனால ஒவ்வொரு அவருடைய கதைகளுக்கு ஒரு இது இருக்குது. இந்த இந்த படத்துலேயும் காமெடி இருக்குது, ஆனால் அது அந்த ஊரில் இருக்கிறவங்களா பண்ணுறது. அந்த அந்த ஒரு முடி வளர்க்கறதுக்கு ஒரு ஒருத்தன் பண்ணுவான்ல, அதெல்லாம் வந்து அந்த ஊரில் நடக்கிற ஒரு நேச்சுரல் காமெடி. அதை நீங்கள் வந்து அது ஊரில் அதை மாதிரி இருப்பாங்க பல பேர், அந்த சுடத்தலையெல்லாம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுமே. வந்து ஒரு ஒரு கேரக்டருமே வந்து ஏதோ ஒரு குவாலிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இந்த முடி வளர்க்கிறவர் வந்து ஒரு மூட நம்பிக்கையில வந்து அவர் மூழ்கி போய் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருந்துச்சு. அண்டு போற போக்கில் அப்படியே சின்னதா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி, ஒரு ரொம்ப போற போக்கில் ஒரு சொல்ற ஒரு ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சார். இல்ல அதுதான், இது வந்து மல்டிபிள் லேயர்ஸை அவர் வச்சுட்டாரு, அதை நீ எப்படி வேணா இன்ஃபேர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எதுவுமே வந்து இந்த விவசாயின்னா பாரு யாரு, அவனை அவன் சோத்துல காலை வச்சாதான், அவன் சேத்துல காலை வச்சாதான் நீங்கள் சோத்துல அந்த இது வந்துடக்கூடாதுன்னு இடத்துல அவர் ரொம்ப இதாக இருந்தார். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம விவசாயி வச்சு அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டோம், துவம்சம் பண்ணிட்டோம் நம்ம இந்தியன் சினிமாலேயே. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாரு. நான் அந்த இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு திதி இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்தது. அப்போ அவர் திதி பார்க்கல, பாருங்க சார் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து இது இதுக்கான ஒரு பியூர் ஃபிலிம், இதை வந்து அப்படியே அப்படி பார்க்குறவங்களுக்கு ரசிக்க முடியும், எல்லாராலையும் இதை ரசிக்க முடியாது. பட் ஆனால் வந்து எல்லா படமும் எல்லாருக்கும் எடுக்கலை, பட் ஆனால் இது பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோடைய ப்ளஸ்ஸே வந்து அதில் ஹிட்டனாக இருக்கு இல்லையா, மெசேஜ் எல்லாம் அதில் ஹிட்டனாக இருக்கிறது தான் இதோட ப்ளஸ். அதை ஓப்பனாக ப்ரீச் பண்ணாமல் அதில் ஹிட்டனாக, பட் ஆனால் அது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, எல்லாரும் புரிஞ்சிக்கணுன்ற அவசியம் ஹிட்டனாக வச்சுருக்காங்க அப்படி. இல்ல ப்ரோ, கடைசி விவசாயி பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டீங்க. அது இப்போ கிராமத்துல வளர்ந்தவங்க யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல பிறந்த வளர்ந்தவங்க யாருக்குமே அந்த படம் பிடிக்காம இருக்காது. ஏன்னா அது அந்த ஃபீலிங் வந்து எப்படி சொல்றது, சிட்டியில வளர்ந்த ஆளுகளுக்கு அது புரியாது, அட்டாச்சும் ஆகாது, அது அவங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த படத்துல பிரசாந்த், இந்த படத்துல இன்னொரு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், இது உங்களுக்கு தெரியாமே வந்துகிட்டு இருக்கும் விசிடி, இதை கவனிச்சிருங்களா? ஒரு பொம்பளை வந்து சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் சார். சார் ஃபர்ஸ்ட்
அப்படியே பெட்ஷீட் எடுத்து சிம்பு உண்ணாவிரத மாதிரி போய் முக்காடு போட்டு 20 நிமிஷத்துல போய் அப்படி போய் அந்த பக்கம் ஓடிடுற நீ. எங்கடா ஆளக்கான நேத்து வந்து ஒரு 12 கிழக்கு தேடினா போயிட்டான் பெட்ஷீட் போட்டு பண்ணி தூக்கிட்டான். 5 நிமிஷம் பேசுறது அப்புறம் கார்த்தி ரவி ரவிவர்மா பேச விடுறது நான் மட்டும் உனக்கு வந்து 4 டைம் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன் கேட்டேன் காஷ்மீர் ஃபைல்ஸ் பத்தி கேட்டேன் எவ்வளவு கேட்டேன்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நீ காலில் எந்திரிச்சு சும்மா ஃபார்வர்டு பண்ணி கேட்டிருப்ப. நீ நைட்டு கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. நீ ஆளே இல்லையா மறைஞ்சு நைட்டு கேட்டேன் நைட்டு கேட்டேன் கடைசி விவசாயி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது கொஞ்சம் அதான் உனக்கு காண்டாகும் கார்த்திக்கு அதனால கொஞ்சம் வாய் மூடிட்டு கேளு. எல்லாருமே கிராமம் தொட்டுதான் வந்திருக்கிறோம். பட் இப்ப என்ன பிரச்சனைனா அந்த கிராமம் அப்படிங்கறதே வந்து எப்படின்னா இப்போ ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் டிஸ்கனெக்டட் கிராமம் அப்படிங்கறதெல்லாம் அதுவும் எஸ்பெஷலா தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. எல்லாத்துலயுமே உள்ள ஃபைபர் நெட் உள்ள பூந்துருச்சு கேபிள் உள்ள பூந்துருச்சு. இங்க இருக்கிற ஹைடெக் எல்லாம் பயங்கர ஹைடெக்ல இருக்கானுங்க. இங்க சன் டிவியில் 100 சேனல் தெரியுதுன்னா அங்க சன் டிடிஹெச் வந்து 300 சேனல் வச்சுட்டு உட்காந்து இருக்கானுங்க. எல்லாம் குத்த வச்சு உட்காந்து பிரஷாந்த் சன் எல்லாம் விடுங்க எல்லாரும் மொபைல் போன்ல ஸ்கிட் கேம்ஸையும் மணி ஹெஸ்டையும் தமிழ்ல பாக்குறாங்க. பாலாஜி ப்ராஜெக்டர் வச்சிருக்கானுங்க பாலாஜி. நீங்க வேற எங்க ஊருக்கு அந்தம்பாளை இல்ல இல்ல மொபைல் போன்ல நான் சொல்றேன் மொபைல் போன்ல நீங்க பேசுறீங்க. நீங்க நான் ஓட்டு வீடு நினைச்சு உள்ள போனா அவன் ப்ரொஜெக்டர் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த திண்ணைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சு அடிக்கிறான். ஏதோ சைனீஸ் ப்ரொஜெக்டர் எங்கேயோ வந்து புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எங்கேயோ ஓஎல்எக்ஸ்ல எங்கேயோ புடிச்சிட்டு வந்து கிளீனா ஸ்கிரீன் கட்டி அங்க வேலை நடந்துட்டு இருக்குது. அவனுங்க எல்லாம் வேற லெவல் போயிட்டானுங்க. இல்ல இல்ல அது ப்ரொஜெக்டர் எடுத்து ஒரு ஒரு 100 பேர்ல ஒருத்தன் வச்சிருப்பான் பட் மொபைல் போன் எடுத்து எல்லாருக்கிட்டே. ஐயோ பாலாஜி இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா இந்த மலேசியன் திருட்டு டிவி உள்ள வந்து ஐ மீன் ஃபாரின் திருட்டு டிவி இதெல்லாம் இந்த கடத்தல் டிவி எல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாதி ரேட்டு தான். நீங்க உங்களுக்கு தெரியும் ஏரியால போய் வாங்கினீங்கன்னா. இப்ப இந்த ஸ்வீட் கேம்ஸ் மணி ஏஸ்ட் எல்லாம் கார்த்தி பாக்குறப்பெல்லாம் தமிழ்ல வந்ததுனால தானே பாப்பாரு. இல்லைன்னா பாக்க முடியாதுல்ல அவரால. அதனால இல்ல ஸ்குவிட் கேம்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாலாஜி. எல்லாருமே தெரியும் சொல்றேன். இல்ல தமிழ் வந்ததுனால தானே அதோட ரீச் வேற ரீச் வேற. அண்ட் எப்படி சொல்றது சம்பந்தம் இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த எஃப்ஐஆர் எங்களுக்கு தியேட்டர் வந்தப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட ரிசப்ஷன் வந்து ஓகே ஓகேவா இருந்துச்சு. அமேசான்ல வந்து யாரோ பாராட்டுறாங்க பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம். அப்ப பார்த்தா அமேசான் வந்து அவ்வளவு பெருசு ரீச்சுங்க. அவ்வளவு பேர் அமேசான் பாக்குறாங்க. இல்ல பிரசாந்த் அதுதான் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு பிளஸிங் இன் டிஸ்கஸும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுதுன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் பார்க்க முடியும். இப்ப எல்லா படத்தையும் நம்ம எல்லா படத்தையும் பார்க்க முடியாதுல்ல 2 வாரத்துலயே. அதெல்லாம் வந்து அவங்க ஒரு மனநிலைக்கே போயிடுறாங்க. தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட ஓகே பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காவியம் எடுப்பானுங்களே காவியம் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி ஒரு தடவையாவது போய் அந்த காவியத்தை பார்த்தாலும் எட்டி பார்ப்பானு. இப்ப என்னன்னா காவியம் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி பச்சை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் எல்லாம் சேர்த்து போஸ்டர்ல அடிச்சிருந்தாவே ஏ ரைட்ரா ரைட்ரா டே உஷாராகடா உஷாராகடா நீ பிஞ்சு வாட்ச் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு வந்து ஓ இது ஓடிடிக்கு ரெடி ஆயிடுறீங்க. இல்ல அது ஒண்டி இல்லாம இந்த கார்த்திக் மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் ட்வீட் வர போட்டு வர்றாங்க. இல்ல ப்ரோ நம்ம அதை விட்டுருவோம். நம்ம நான் கேட்க வந்ததுல திரும்ப கேக்குறேன். அப்போ இந்த கடைசி விவசாயி மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் தேவையில்லாம புகழ்றோமா அப்படின்னு தோணுது. அந்த படங்கள்ல குறைகளே இல்லையா? அந்த குறைகள் நம்ம பேசுறது இல்ல. அது சொல்றேன் ஒரு படம் வந்து வெகுஜன ஆடியன்ஸ் ரீச் பண்ணல. எப்படி ரீச் பண்ணலன்னா இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா எஃப்ஐஆர்ல குறைகள் சொல்லலாம்.
எஃப்ஐஆர்ல ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான், ஒரு சில ஆவரேஜ் இருப்பான், ஒருத்தர் சூப்பர் இருப்பான். ஆனா எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு 7-8 கோடி தமிழ்நாடு கலெக்ஷனா இருக்கும், கிராஸ் கலெக்ஷன். ஓகேவா? சோ அது எப்படியோ ஒண்ணு படம் நல்லா இருக்கோ நல்லாலையோ பாதி பேத்துக்கு நல்லா இருக்கு, ஒரு கால்வாசி பேருக்கு ஆவரேஜா இருக்கு, மிச்சம் கால்வாசி பேருக்கு உண்மையிலும் பிடிக்கலன்னா கூட அது வெகுஜன ஆடியன்ஸ் ரீச் பண்ணிடுச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல. கடைசி விவசாயி மாதிரி படங்கள்லாம் 1 கோடி ரூபா கலெக்ட் பண்றதுக்கு முக்குதீங்க. நம்ம திரும்ப 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 நீங்க கிராமத்துல இல்ல, நீங்க கிராமத்துல இல்ல அப்படின்னா கலெக்ஷன் என்னன்னு நீங்களே சொன்னீங்க. மக்களை ரீச் பண்ண படம் அது எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு? இல்ல பாலாஜி ஒரு நிமிஷம், இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இதுக்கான நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து நானும் எனக்கு இந்த மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா அதுக்கு ஒரு பதில் வந்துச்சு, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கிட்ட இருந்து. கேகே அப்படின்ட்டு வந்து நம்ம யாரு இந்த இதுல நடிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, சூரரை போர்ட்டல் நடிச்சிருப்பாரு, பைலட்டா நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாரு என்னன்னா, அவங்க வந்து மேடை நாடகம் வந்து நிறைய பண்ணுவாங்களாம், பயங்கரமா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கத்தி கத்தி பண்ணணும் போல. சோ அவங்க அவங்க என்னன்னா நிறைய நாடுகள்ல போய் அந்த மேடை நாடகம் வந்து பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது என்னன்னா, வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேடை நாடகம் வந்து ஒரு மினிமம் ஒரு 100-150 பேர், சில டைம் 500 பேர் கூட இருந்து அதுல பெரிய அப்ரிசியேஷன்ஸ் வந்து இப்போ பெரிய பணம் கூட கலெக்ட் ஆகுமா. ஆனா அங்க போய் திடீர்னு ஈரான்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்குது மேடை நாடகம் போட சொல்லி. அப்போ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அம்மா ஒரு பொண்ணு மொத்த ஆடியன்ஸ் 5 பேர் தானா, அது ஏதோ அடிச்சு ஏதோ ஷெல் அடிச்சு சிதிலம் அடைஞ்ச ஒரு பில்டிங்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இவங்களோட மேடை நாடகத்தை வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் முடிச்சுட்டு கீழே வந்திருக்காங்க, அந்த அம்மா வந்து அது கரெக்டா பேசல, ஆனா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஒரு 5-5 நிமிஷம் என் பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் அந்த பொண்ணு போய் 5 நிமிஷத்துல போய் ஒரு பெரிய பூங்கத்து ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துருச்சு. ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அந்த அம்மா அந்த பூங்கத்தை கொடுத்து கட்டி பிடிச்சாலும் இல்லை நல்லதுச்சா. கேகே சொன்னது எனக்கு அது, ஏமா இப்படி அழுகுறீங்க அப்படின்ட்டு வந்து அவங்க கேட்டா அவங்க சொன்னா, எங்க நாட்டுல இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்படி லைவா நாங்க லைஃப்ல பார்த்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இந்த அப்ரஷன் இதெல்லாம் வந்தது, இது எங்களுக்கு பார்த்தா ஏதோ சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, குவான்டிட்டி கண்டிப்பா முக்கியம் தான், அதாவது பிசினஸ்க்கு முக்கியம், காசுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆனா குவாலிட்டி ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறது வந்து கருத்து, அது வந்து வெறும் நம்பர்ஸ், அதாவது எத்தனை பேர் உள்ள வர்றாங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத, அந்த வந்தவங்கல எவ்வளவு பேர் எவ்வளவு டீப்பா போய் எவ்வளவு ஹாப்பியா வெளியே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சு அவங்க அவங்களை நம்ம டிஸ்கஷன் கூப்பிடுறப்போ குவாலிட்டி யாரு போற டிஃபைன் பண்றது இப்போ இல்ல இல்ல கார்த்தி, அது வந்து என்னன்னா இப்ப குவாலிட்டி அப்படிங்கறது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு பயங்கர குவாலிட்டியா தெரியுது உனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்ப ஆனா எனக்கு இப்ப நான் ஒரு கடைசி விவசாயி பாக்குறப்ப வந்து என்னன்னா, ஒரு வாழ்வியல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து 2D நமக்கு வந்து வாழ்வியல, அதாவது லிட்டரலா அந்த அந்த ஸ்பேஸ் நமக்கு கடத்திருக்கோம். அதுல வந்து வெறும் ஒரு நடிப்பு மட்டும் கிடையாதுங்க, அந்த அந்த ஒரு காத்து அங்க இருக்கிற மரம் மலை எல்லாத்தையுமே ஒரு கேரக்டர் ஆகி. அதுதான் ப்ரோ நான் சொல்லிட்டு இருக்கேன், ரிசர்வேஷன் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க சினிமாக்கு. சினிமாக்கு வந்து எப்படின்னா அப்படி ஒரு படம் எடுத்தா அவன் சூப்பர், ஐயோ வாழ்வியல ஒரு படம் எடுத்தா அவன் சூப்பர், கிராமத்துல படம் எடுத்தா சூப்பர், அவன் ஹீரோ வச்சு படம் எடுக்கலாம் அவன் சூப்பர், இப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல ரிசர்வேஷன் கிடையாது, நான் இன்னைக்கு சொல்றேன் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது கிரேட், இது ஃபேண்டாஸ்டிக் என்ன பொறுத்த வரைக்கும், புரியுதா? நான் வந்து ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பாக்குறப்போ, நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஒரு குக்கிராமத்துல வளர்ந்த ஒரு ஒரு ஆளு, எங்க ஊர் ஆலம்பரம், எங்க ஊர் குளம், எங்க ஊர்ல இருக்கிற அந்த குளத்துக்கு வர்ற அந்த ரோடு, அதுக்கு உள்ள போற பாம்பு, எங்க சமங்கி செடி போட்டிருப்பாங்க, தோட்டம் போட்டிருப்பாங்க, அது சேத்தொளவு, எல்லா கருமும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. பாலாஜி கொஞ்சம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க பாலாஜி. ஓகே, எனக்கு என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுல எங்க தூக்கணாங்குருவி கூடு பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள வந்து ஃபுல்லா கட்டிட்டு இருக்கோம். அதுல என்ன பண்றேன்னா, அதுல குருவி அந்த குஞ்சை வந்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குருவி கூட அத்து எடுத்துட்டு வந்து அதையே வந்து உட்காந்து சாப்பாட்டு சாப்பாடு ஊட்டி அதை டார்ச்சர் பண்ணி வளர்க்குறேன்னு ஒன்று பண்ணிட்டு சுத்திட்டு இருப்போம்.
வளதடின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முயல் பிடிப்பாங்க. அதெல்லாம் கண் முன்னாடி முயல் பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கெல்லாம் அதை எப்படி என்னங்கிறத கூட தெரியாது. இப்போல்லாம் பேட்டரி போட்டு பிடிக்கிறாங்க, அப்போலாம் வளதடின்னு வளைஞ்சு ஒரு தட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து அது புகை போட்டு அடித்தாங்கன்னா முயல் அப்படி சும்மா ஓடு, அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாங்க தெரியாது. தலைவனுங்க அந்த தடியை வச்சு அடித்து அந்த முயலை பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு 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 குரூப் இருக்கும். ஸோ இது இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டெஃபினேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னா கிராமம் அப்படின்னு போய் ரெண்டு நாள் போயிட்டு வந்து இங்கிருந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு போயிட்டு ஜிங்கு ஜிங்கு நாங்கள் அந்த வீட்டில் ஆடிட்டு ரெண்டு ரீல் பண்ணுறவனுக்கு மட்டும் இல்லை, அது 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 அந்த கிராமத்தோட ஆக்சுவல் ஃபீல் அதில் ஏறிடுமான்னு எனக்கு தெரில. நீங்கள் அதுவே வாழ்வியலாக வாழ்ந்தவன் வாழ்ந்தவன் இருக்கான்ல, அவனுக்கு அது சொல்கிற மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு எனக்கு வந்து கடைசி விவசாயி பார்க்குறப்போ எனக்கு என்னோட கிராமம் அப்படிங்கிறது வந்து ஏதோ நான் போய் நடுவில் நிற்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இப்போ நான் பண்ணுற அதே ஃபீலிங்கு எல்லாத்துக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிள், இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸப்ஷனலாக தெரியுது கடைசி விவசாயி, அது வந்து எல்லாத்துக்குமே ஆகணும் கிடையாது. பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, மணி வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, டேய் நான் படத்தை தாண்டி நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை போட்டு அதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அது அதில் இருக்கிற அதான் சொல்கிறேன், அந்த சுற்றி இருக்கிற அத்தனையும் ஒரு கேரக்டராக்கி நம்ம உள்ள செலுத்துகிறோம். அப்படி இதை விட பியூட்டி என்னென்னா, இதில் எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் முருகனை நம்ம தமிழ் கடவுள் முருகனை முதல்ல வச்சு பக்தியை முன்னாடி வச்சு நம்ம மக்களுடைய எளிய வாழ்வியல் முறையை முன்னாடி வச்சு ஒருத்த வந்து ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறான்னா அவன் எவ்வளோ ஒரு சி இதில் ஃபுல் நட்டம் வந்தாலும் வருங்க, இதில் வந்து ஜீரோ காசு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் இதில் அடித்து வெறும் 1 லட்சரூபா 2 லட்சரூபா ஷேர் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு மணிகண்டனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு படம் எடுக்கிறான் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு நம்பிக்கை, சரி ஓகே இது வந்து காலம் கடந்து நின்றுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த இதில் எனக்கு பிடிச்சது. ஆனால் இதே அதான் சொல்லிக்க விரும்புகிறேன், இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி பிடிச்சி இதே மாதிரி என்ஜாய் பண்ணி அவங்க அதை திருப்பி திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அது சில பேர்த்துக்கு என்னென்னா என்னடா அது என்னது ஆலமரத்தெல்லாம் கட்டலானுங்க, என்ன காத்தடிக்குது, என்னப்பா அது, ஆ என்னப்பா விதைங்கிற நெல்லுங்கிற என்னப்பா அது, இது எதுக்குப்பா இந்த ப்ராசஸ் எல்லாம் காப்பிடுறேன், அப்படி சக் சக் சக்னு ஒரு கட் பண்ணி அப்படி டக் டக் டக்குன்னு வந்து ஒரு அரைப்பாட்டிலே வந்து வளராத நெல்லெல்லாம் எங்கள் இந்த புரட்சி படத்தில் பூரா அரைப்பாட்டில் தான் நெல் வளருது. ஏன்னா அவனுக்கு தெரியாது இப்போது விதை நெல் போட்டு வந்து அதுலேருந்து தான் நெல் வருது, ஆனால் அதுலேருந்து தான் கட்டை எடுத்து கொண்டு போய் வீசி அதுலேருந்து தான் வந்து நெல்லாம் வந்து பயிரிடணும்னு தெரியாது. நெல் ஓ சீடு போட்டால் வளராதா நெல், ஒய் நாட் தண்ணி ஊற்றுனா அப்படி நெல் போட்டால் வளர்ந்துடணும்ல அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம ஆளுகளுடைய வெள்ளாமை நாலேஜ் இருக்குது. ஏன்னா இங்கிருந்து நிறைய பார்த்துருக்குறேன் நான், இந்த இப்போ நம்ம குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி குரூப்ஸு விவசாயம் பண்ணுற இந்த செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இவனில் ஏமாத்திருக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இல்லை இல்லை பிரசாந்த், இல்லை இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு ஃபீலிங்ஸ், அது வந்து எல்லாருக்கும் ஒரு சினிமாவை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது போகணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ வைஸ் வர்சா தான், நீங்கள் ஃபிலிம் மேக்கராக அவர் இப்போ கிராமத்து படங்களோ இல்லை இது மாதிரி படங்கள் எல்லாம் கமர்ஷியலாக எடுக்கிற படங்களும் ஓடிடுறது, அதனால எல்லா படமும் சிம்பிளாக கேள்வி கேட்குறேன், ஏன் இந்த படம் ஓடல அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த படம் ஓடலைனாலும் தியேட்டரில் ஓடலைனாலும் சோனி லைவில் பரிகாரம் பெருமாள் இவ்வளவு நாள் கலந்து பேசுறோம்ல, அது எதனால பேசுறோம் பாலாஜி? அதாவது இந்த லாப கணக்கு எப்படி பாக்குறீங்க, எல்லாரும் சேர்த்து வித்துச்சு பிசினஸ் ஆச்சான்னு பாக்குறீங்க, பிசினஸ் அது லாபம் தான், என்ன தப்பு எப்படி லாபம் இருக்கீங்க? ஆமா ஓடிடி சாட்டலைட் ரெண்டுதுலயும் வித்தாச்சு படத்தை. சரி அதுல ஒரு காசு வந்திருக்கும், அப்புறம் தியேட்டருக்குள்ள ஒரு பேசிக் ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்குது. எனக்கு தெரியல, பட் ஓடிடி அண்ட் சாட்டலைட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு ஒரு கணிசமான தொகை வந்துருச்சு.
சரி கார்த்தி, நான் கேக்குறேன். அதான் அதான் ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் சொல்ல ஒரு பாயிண்ட் நீங்க கேக்கல முழுசா. இல்ல இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய குறைகள் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஒரே இதுல விவசாயத்தை பத்தி எடுத்துட்டாலோ கிராமத்தை பத்தி எடுத்துட்டாலோ அந்த குறைகளையே பேசாம மன்னிச்சுட்டோம் பாத்தீங்களா, மன்னிச்சு விட்டுறோம் பாத்தீங்களா. அதனாலதான் இந்த மாதிரி படங்கள் தோக்குது. திரும்ப திரும்ப இங்க இருக்கேன் ஒரு நிமிஷம். என்னன்னா, இன்னைக்கு ஹேராம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஹேராம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஹேராம் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு தோல்வி படம், ஒரு எப்படி சொல்றது, வியாபாரமா தோல்வி படம். இன்னைக்கு பார்த்தாலும் ஏறாம படம் முக்கியம் தாங்க இருக்கும். இன்னைக்கு சூப்பரா அதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. ஹேராம் ஒரு விஷயம், அதையும் சுவாரஸ்யமா எடுக்க முடியலையே விடுங்க. நான் சொல்றேன், நான் நல்லா சொல்றீங்களே, மொக்கைங்கிறது உனக்கு மொக்க, அது அது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோட்டாங்க. சார் இல்ல இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிடையாதுங்க, அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்னைக்கு வந்து இது அந்த ஆங்கிள் யாராவது பேசுவீங்களா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உட்காந்து எனக்கு புரியுது, நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற காட்டிக்கு, அது இப்போதைக்கு அதை என்ன பண்ணு அப்படின்ட்டு. கமல்ஹாசனுடைய படங்கள் அப்படிங்கிறது லாங் டேர்ம், எத்தனை ஃபிலிம் மேக்கர்ஸ் லாங் டேர்ம் அவருடைய கேரியர் ஏன் ப்ரோ குறைஞ்சி, நீங்க சொல்லுங்க. அவரோட லாங் டேர்ம் தானே பிசினஸ், கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு, எனக்கு குறைஞ்சது அவருக்கு. இதெல்லாம் பேச்சாங்க, அவர் அவர் வந்து ரஜினிக்கு மேல இருந்தாருங்க. அஞ்சு வருஷம் ஒரு கார் தோத்துக்கிட்டே இருக்கும், டிமில் டிமில் முட்டி மோதிட்டு உள்ள வந்துட்டே இருக்கும். இது என்னடா கார், இதை கொண்டு போய் காயெல்லாம் கடைக்கு போடுற அப்படின்ட்டே இருப்பானுங்க. ஒரே ஒரு ரேஸ் பாத்தினா போல் பொசிஷன் 1-2 வந்து கார் நிக்கும். அது இல்ல ப்ரோ, நீங்க நீ பாருங்க, நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 200 கோடி சொத்து வச்சிருக்காருன்னா வடிவேல் வச்சிருப்பாரு அந்த சொத்து. நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுக்குன்னு வடிவேலும் கமலஹாசன் ஒன்னாயிருவாங்களா? ஒரு விக்ரம் வர்றப்போ அது என்ன பண்ணுதுன்னு ஒரு விஷயம் கார்த்தி, இது வந்து வெறும் பணமா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கமல்ஹாசன் வந்து இன்டலெக்சுவலா இங்க வெறும் தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் பிலிம் மேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அடவுடு ஹாலிவுட் வரைக்கும் அந்த ஆளோட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அந்த இன்டெலக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அதையெல்லாம் எடுத்து நீ கணக்கு போட்டின்னு வச்சுக்குவேன், அதெல்லாம் இந்த பேப்பர்ல. அதுதான் ப்ரோ இங்க பிரச்சனை, இங்க இங்க பிரச்சனைனா இதுதான் சொல்றேன், இதுதான் பிரச்சனையா சொல்றேன். கமலஹாசன் எடுத்துட்டா இல்ல, அந்த அந்த இதுதான் சொல்றேன், நீங்க வந்து கமலஹாசன் படம் எடுத்துட்டா அதை வாழ்த்தணும், மணிகண்டன் ஒரு படம் எடுத்துட்டா அதை வாழ்த்தணும், அதுல இருக்க குறைகள் நம்ம பேசல. ஏராம் படத்தை அப்ப அவங்களே மக்களே ரிஜெக்ட் பண்ணி கமல, அதாவது சில சில பிலிம் மேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க, அவங்க காலத்தை தாண்டி 10 வருஷம் தாண்டி படம் எடுத்து வச்சிருவாங்க. நான் சொல்றேன், கடைசி விவசாயி கதையே தப்பு. நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த ஐயா வந்து மயில கொண்டுட்டாருன்னா கேஸ், ஜட்ஜு கிட்ட போவாரு, ஜட்ஜு வந்து என்ன பண்ணுவாங்க, ஏங்க இவரு அங்க மயில கொண்டாருன்னா அந்த அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ கோர்ட்டுன்றாங்க, ஏதோ ஒண்ணு நின்று இருப்பாரு.
ஆமா ஆமா மேடம், இவருதான் நம்ம போனப்ப கொண்டு வந்து போச்சிட்டு இருந்தாரு மெயில் அப்படின்னு சொல்ற ரிமைண்ட் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சிடும், இல்ல இல்ல அவர்லாம் பண்ணிருக்க மாட்டாரு இது பொய் கேஸ்ன்னு. ஆனா அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணுவாங்க. அவர் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எதுக்கு? ஆனா இவங்களுக்கு தெரியும் ஜட்ஜுக்கு அவரு வந்து தப்பு பண்ணல, அவரு வந்து அவர் மேல போட்டிருக்க கேஸ் பொய் கேஸ்ன்னு தெரியும். ஆனா அந்த ஜட்ஜால நினைச்சா, ஜட்ஜ் நினைச்சா ஜாமீன்ல விட முடியும். இத ஒரு நாள் மணியண்டனே வந்து கூப்பிட்டு இங்க உட்காந்து எக்ஸ்பிளேஷன் கேட்போம். அதுதான் நீங்க செய்யணுங்க, ரிவ்யூவர்ஸ் யாருமே அதை செய்யலன்றேன். இல்ல இல்ல, நீங்க எக்ஸ்பிளேஷன் இதே ஒரு இதே வந்து ஒருத்தர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், இல்ல இல்ல இதே ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இருந்து விட்டுருப்பீங்களா? இல்ல இல்ல, ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இருந்து விட்டுருப்பீங்களா? கார்த்தி, இதை நான் கேட்டுருங்க மணிய, நானே அவர்ட்ட கேட்டிருக்கேன், நானே அவர்ட்ட கேட்டிருக்கேன், நான் கேட்டேன், நானே அவர்ட்ட கேட்டிருக்கேன். ஆமா, அவரே அவர் சொன்ன என்கிட்ட பதில் சொன்னது என்ன தெரியுமா? எஃப்ஐஆர் போடலாம், போட்டா கோர்ட் ப்ரொசீடியர்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜே நினைச்சாலாம் விட்டுற முடியாது, நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணியே ஆகணும். எஃப்ஐஆர் அதனால தான் ரிமாண்ட் டைம் பண்ணுவாரு. போலீஸை வந்து ரிமாண்ட் ஒரு டைம் பண்ண மாட்டாரு சார், திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்வாங்க, இந்த எஃப்ஐஆர் திருத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க அவங்க அதுக்கு சொல்றதுக்கான அதில் அவங்க சொல்ல வர்றது வந்து இந்த எஃப்ஐஆரோ எதுவும் இல்லை, நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சிஸ்டம்ல ஒருத்தர் நாள் அவர் பண்ணலனாலும் சொன்னாலும் யூ நீட் டு கோ த்ரூ தர் ப்ராசஸ், அதுதான் மணி சொல்ல வந்த பாயிண்ட். அதை நீங்க வந்து லாஜிக்கலாவோ லூப்போலாவோ நீங்க எப்படி வேணா கேட்டுக்கலாம், பட் இதுதான் அவர் கிரியேட்டரா அவர் அவர் சொல்ல வந்த கதை. சரியா, அதை நீங்க உங்களுக்கு எப்படி வேணா இன்டர்ஃபியர் பண்ணி அதை அவங்களே மன்னிச்சு விடலாம் வேணா சொல்லலாம். இல்ல பாலாஜி, நான் கேட்கிறேன் கார்த்திய, இவ்வளவு நோட்டை கண்டுபிடிக்கிறீல்ல, ஒருத்தர் நடிக்கவே தெரியாத ஒரு தாத்தாவை கூட்டு வந்து அந்த ஆள் வந்து வாழ்வியலையே கலைக்காம அந்த ஆளை ஃப்ரேம்க்குள்ள கொண்டு வந்து நான் சூப்பர் படம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? சூப்பர்லாம் சொல்ல வேண்டாம், யோ நீ சூப்பர்லாம் சொல்ல வேண்டாம், நீ விட்டுரு, நீ பயங்கர பிளாக் பஸ்டர்னு சொல்ல வேண்டாம், சூப்பர்னு சொல்ல வேண்டாம், அது நல்ல படம்னு கூட சொல்ல வேண்டாம். அது ஒரு ஒரு வரி அப்ரிசியேஷன் கூட பண்ண முடியாது அந்த எஃபர்ட்டை. நான் கேக்குறேன் ப்ரோ, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இந்த பிரச்சனையாலதான் இந்த படங்கள்ல ஓடாம இருக்கிறது காரணம் சொல்றேன். அந்த தாத்தா எதுவுமே பண்ணலையோ, அந்த தாத்தா நடிச்சிருக்காரு ஏராம் படத்தை, கமல்ஹாசன் சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு, அதுல ஆர்ட் சூப்பரா இருக்கும், அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் ஓகே, நம்ம அதை பத்தியே பேசல, அந்த படத்துல இருக்க குறைய சொன்னாதான் அவங்க அடுத்த படத்தை சரியா எடுக்க போறாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து வளரும். நீங்க என்னன்னா, நீங்க பொதுவாகவே இந்த படங்கள்ல வந்து நீங்க மக்கள் மேலே பழி தூக்கி போட்டு இருக்கு, மக்கள் மேல பழி தூக்கி மக்கள் வந்து கிராமத்து படம் எடுத்தா இவங்களுக்கு பார்க்க தெரியாது, புரியாது. அவங்க பண்ணிருக்காங்க ஹேரா மூலமா, கமல் அவருக்கு பிடிச்சதை அவர் எடுத்தாரு, அவர் அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சதை அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் காசு விட்டாரு. ஆனா ஹேராம் வந்து இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட ரெஃபரன்ஸ் தெரியுமா? நீ ஒரு பினான்ஸாவே சொல்றேன், அப்ப அந்த ரெஃபரன்ஸ் போகுது அப்படின்னா அது ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? நீ ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒருத்தன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ஒரு சினிமால, ஒரு டைம் பீரியட்ல நீ இப்படி வந்து ஒரு பீரியட் அந்த படத்துல இருக்க குறைய பேசுங்கன்னு நான் சொல்றேன். அப்புறம் பார்த்தா பேசாது கார்த்தி, கார்த்தி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, அதை மாதிரி சொல்றதுனால தான் இவங்கெல்லாம் அப்படி படம் எடுக்கிறாண்டிங்களா? அப்படிலாம் கிடையாது, அவங்க எல்லாரும் படம் எடுக்கிறவங்க எல்லாரும் தான் எடுக்கிறது நல்ல படம் தான், எல்லாரும் மக்களுக்கு பிடிக்குன்னு சொல்றாங்க. அது மக்களுக்கு பிடிக்குது பிடிக்காம போகுது, சில அறிவுஜீவிகள் வண்டி நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க, மற்றவங்களாம் வெகுஜன மக்கள்லாம் வந்து அதை கண்டுக்காமே போயிடுறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் இது அந்த கிரியேட்டர் எடுக்கும்போது இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இது மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க கரெக்ட் பண்ணி எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு, அது மாதிரி யாருமே கிடையாது. எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கோடி கணக்கில் வந்து படங்களை வந்து நம்பி வாங்குறாங்க, இன்றைக்கி இல்லை நான் சொல்கிறது ஒரு காலகட்டத்தில், அவங்க எல்லாருமே கில்லாடின்னா வந்து எல்லா படத்துலேயும் எல்லாம் லாபம் அடைஞ்சிடறாங்களா? அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒன்னு பிலீவ் பண்ணி பண்றீங்க, அது மக்கள் கிட்ட சக்சஸ்ஃபுல் ஆகுது, சக்சஸ்ஃபுல் ஆகாம போகுது, அவ்வளவுதான். இல்ல சார், நான் சக்சஸ் இல்லாம போகுது, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகல. ஓகேவா, நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா அவர் செக் பண்ணிடுறான், ஆனா அத அந்த பிலீவ் தூக்கி அவமலையே போட்டு சொல்லலையே யார் ஆடியன்ஸ் அவன் பார்க்கவே விரும்பலன்றதே குறைதான். அவன் படம் அவன் பார்க்க விரும்பல, பார்க்கவே விரும்பல, நாளைக்கு சேட்டலைட்ல வரும்போது அவன் பார்க்க போறான். வண்டிதானா
இல்லையா, நீ ஒரு நிமிஷம் பாரு, கேஜிஎஃப் எவனுமே பாக்கல தமிழ்நாட்டுல. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் எவனுமே பாக்கல. அந்த படத்தை ப்ரோ, கன்னடா படம் ப்ரோ, அது கன்னடா படம். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க கன்னடா படம். அந்த படம் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஷேர் மட்டுமே வந்துச்சு. எந்த கன்னடா படமும் வந்தது இங்க ஓடி 3 லட்சம் கூட வராது. சரியா, நான் என்ன சொல்றேன், இப்ப நான் கேஜிஎஃப் 2க்கு இருக்கிற ஹைப்புக்கு சொல்றேன். கேஜிஎஃப் 1 வந்து உட்காந்து 20 பேர் வந்து வருது இல்ல, இன்னைக்கு வருது இல்ல கேஜிஎஃப் 2க்கு. கடைசி வசை 2 எடுங்க, இந்த மாதிரி வந்து கடத்தன பாப்போம். அப்ப நான் கேக்குறேன், கேஜிஎஃப் ஃப்ளாப்பா ஹிட்டா? கேஜிஎஃப் ஹிட்டுங்க, அதானுங்க சொல்றேன். கடைசி வசை 2 எடுங்க, அந்த படம் 50 லட்சம் ஆயிருக்கும் கலெக்ஷன். இந்த படம் 2 கோடி பண்ண சொல்லுங்க பாப்போம். கடைசி வசை 2 எடுத்து எடுக்க முடியும். அததாங்க நான் சொல்றேன், அந்த படத்தோட வெற்றி எங்க இருக்குன்னு நான் திரும்ப சொல்றது. அந்த வெற்றி எந்த படத்தையுமே வெற்றி யாருக்குமே தெரியாது. கடைசி யூசை தெரிஞ்சு எப்படி படம் எடுக்கலாம் ப்ரோ? நான் திரும்ப சொல்றது, இந்த படம் வெற்றி தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன்ல வாங்க முடியாது, எதுவுமே தெரியாது. நம்ம எடுக்கிறது நல்லதுன்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோம், அது மக்களை ரீச் பண்ணல அவ்வளவுதான். வந்து இல்ல இல்ல, இத வந்து நீங்களா வந்து முடிவு பண்ணிக்கிட்டு ஆடியன்ஸுக்கு இது பாக்க தெரியல. நாங்க சொல்றேன், பாக்க தெரியல. வெகுஜன மக்களுக்கான படம் கிடையாது, அது ரெண்டாவது ரீசன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கோசரம் ஆடியன்ஸுக்கு எல்லா படமும் ஆடியன்ஸுக்கு பாக்குற படம் எல்லாம் ஓடிடுதா? ஆடியன்ஸுக்குன்னு எடுக்கிற படம்லாம் ஓடிட்டு தானே. ஒரு படம் வெற்றி தோல்வியெல்லாம் எடுக்கும்போது எல்லாருமே வந்து நான் எல்லா மக்களும் பார்ப்பாங்கன்னு நினச்சி தான் எடுக்கிறோம். அது வெற்றியாகிறதும் தோல்வியாகிறதும் அது குப்பையாக திட்டுறதும் அது வேறு விஷயம். பட் அதுக்கோசரம் எடுக்கிறது எல்லாமே அப்படி எடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறீங்கள அது இது மாதிரி பண்ணுறதுனால தான் இவங்களால கரெக்டே பண்ணிக்க முடியும். இவங்க கரெக்டெல்லாம் பண்ணி எடுத்ததாக நினச்சிக்கிட்டு எல்லாமே பல குப்பையாக ஆயிருக்குல்ல சார். நம்ம ஏதோ ஒன்று பேசுனா நீங்க ஏன் சார் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசுறீங்க? ஆலியன்ஸ் வந்து தெரியாம நம்ம சொல்றது, இந்த மாதிரி படங்கள்ல எப்பயுமே ஓடுறது கிடையாது. ஆனா நீங்க வந்து அந்த திரும்ப அதையே முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்களேன்னு கேட்கிறேன். முடியாதயா சி, ஒவ்வொரு படமே ஒரு ப்ரோ கார்த்தி, ஒவ்வொரு படமே ஒரு ப்ரோட்டோடைப் கார்த்தி. ஏன்னா ஒரு ஃபார்முலா ஒர்க் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஒரு ஃபார்முலா ஒன்று பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கரெக்டா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பண்ணி சரி இதை ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்கன்னு விடுறாங்க. அதுல என்ன, 100ல வந்து பாத்தீங்கன்னா 80 புஷ் ஆயிருது, 20 சக்சஸ் ஆகுது. அந்த சக்சஸ்ல இருந்து அதுல இருந்து ஒரு ஃபார்முலா எடுக்கிறாங்க, டெரைவ் பண்றாங்க, அது அப்படியே ஃபார்வர்டா ஒரு மோஷன்ல போய்கிட்டே இருக்குது. இவ்வளவுதான் சினிமா. சோ இதுல வந்து என்னன்னா, அதான் சொல்றேன், இந்த சக்சஸ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பல குழப்பம் வரும். இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஒரு படம் பாக்குறான், இப்ப கடைசி விஷயம் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, 10 பேர்த்தோட வாழ்க்கையை என்டையரா மாத்திடுது அந்த படம். நல்லபடியா நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்லபடியா சூப்பரா மாத்தி அவனை வந்து வேற மாதிரி ஒரு 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 லைஃப் ஸ்டைல் மாத்தி அவனை வந்து பெருசா மனசளவுல அவன் சூப்பர் ஹாப்பி ஆயிரான்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த படம் கலெக்ஷன் அளவுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஜெயிச்ச படமா ஜெயிக்காத படமா அது நம்ம இட போடவே முடியாது இல்லையா? சோ அவ்வளவுதான். சோ நீங்க வணிக ரீதியா பாத்தீங்கன்னா, வணிக ரீதியா என்ன என்ன எத்தனை படம் ஜெயிச்சிருது கார்த்தி? 100ல வந்து 92 படம் ஃபிளாப்பு தான். வணிக ரீதியா எடுங்க, 8 படம் தான் ஹிட், 8 படம் தான் 8லயே வந்து 4 தான் பிரேக் ஈவன் ஆகுது, 4 தான் வந்து பாத்தீங்கன்னா லாபத்து ப்ராப்பர் லாபத்துக்கே வருது. இப்ப அப்ப அந்த வணிக ரீதியான லாபம் மட்டுமே எடுத்தோம்னா அப்புறம் இன்டெலக்சுவல் இது இது கான்ட்ரிபியூட் பண்ண எமோஷனல் பார்ட் எல்லாம் அதெல்லாம் எந்த கணக்குலயுமே வராதான். நான் கேட்கறது அதுதான், ஏன்னா நம்ம சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி தானே. சக்திவேலன் வந்திருக்காரு, எஸ்பி சக்திவேலன், அவர் நிறைய பேசுவார் நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்க குறையெல்லாம் யாருக்குமே ஏங்க பேசுறது இல்லைன்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க இன்டெலக்சுவலா படம் எடுங்க, குதிரைவாள் மாதிரி எடுங்க. என்ன குறைகள் பேசல, என்ன சொல்லிருக்கீங்கன்றேன். அந்த படம் அருமையான படம், அது உங்களுக்கு பார்க்க தெரியல, இப்படிதாங்க நீங்க பேசுறீங்க. எங்க மேல பழிய போட்டுட்டு அது உனக்கு பார்க்க தெரியல, உனக்கு ரசிக்க தெரியல, உனக்கு கண்ணு இல்ல, யாருமே சொல்லல. ரொம்ப சிம்பிள் ஒன்னு சொல்றேன், இப்ப நீ ஒரு கண்ணாடி போட்டு பாக்குற, நீ வந்து ஒரு கமர்ஷியல் படம் ரசிகன்னு வச்சுக்கவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதுவுமே சொல்ல, உனக்கும் கடைசி விவசாயம் மாதிரி வேற ஒரு படம் பிடிக்கலாம். நீ கடைசி விவசாயம் பாக்குற, என்னடா அது திராபையா இருக்குது போட்டு இழுத்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு அவசியமே கிடையாது. இப்ப வெகுஜன மக்கள்ல வந்து 70 பேர் அது காதித்துப்புறன்னு வச்சுக்குவேன், 30 பேர் பயங்கரமா லைக் பண்றான்னு வச்சுக்குவேன், அப்ப 30 பேர் பைத்தியக்காரனா? கிடையாது. 70 பேர்த்துக்கு அது பிடிக்கல, அவனோட லைஃப் ஸ்டைல் வேற, அவன் பாக்குறது வேற, அவன் வந்து உள்ள வந்து கன்சியூம் பண்றது வேற. பட் 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கன்சியூம் பண்றது வேற. அந்த 30 பேர் ரொம்ப லவ் பண்ணி அந்த படத்தை பாக்குறேன் அப்படிங்கிறப்போ அதுல என்ன பிரச்சனைங்கிறேன் நானு.
இது இப்போ அந்த 70 பேர் ஜஸ்ட் பிகாஸ் 70 பேர் இப்ப ஹிட்லர் சொன்ன மாதிரி தான், ஹிட்லர் 80 பேர் 80 பேர் ஹிட்லர் ஆதரிச்சானப்பா, இந்த 20 பேர் மோசம் சொல்ல மாதிரி, ஆனா 70 பேர் ஜஸ்ட் பிகாஸ் அவன் பயங்கரமா மோசம் சொல்லிட்டா அப்படின்ட்டு நாமளும் அந்த பேண்ட் வேகன் பின்னாடியே போயிட்டு வந்து இப்ப அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு போறதா, இல்ல உண்மையா நான் அந்த 30 பேர் இப்ப நான் அந்த 70 பேருக்குள்ள ஒரு ஆளா இருந்தேன்னு வச்சுக்குவேன், எனக்கு அவ்வளவுதான் ரசனை அப்படின்னா, ரசனை இல்ல சரி என்னோட டேஸ்ட் அதான் அப்படின்னா உண்மையா எனக்கு என்னங்க திரா, நீ சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன் என்னங்க திராபையா இருக்குது, போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க, ஆளை வர வேப்ப மரம் காட்டிட்டு இருக்காங்க என்னங்க அந்த படம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் இப்போ ஒரு 30 பேர்த்துல ஒருத்தனா எனக்கு ரொம்ப அது கனெக்ட் ஆகி நான் ஒருத்தர் இருக்கு, நான் அப்படி இருக்கும்போது நான் ஏன் கருத்து போய் பொய் சொல்லணும் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல நான் ரெலவெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் காண்டி போயிட்டு என்னங்க கடைசி விவசாயி ஒன்றும் பெருசா இல்லை நீ, நான் எதுக்கு போய் சொல்லணும், எனக்கு அந்த படம் உண்மையாலுமே பிடிச்சிருந்தது, எனக்கு அவ்வளவு லவ் பண்ண அந்த படத்தை. என்னைய படத்துக்கு இன்டெலக்சுவல் படத்துக்கு எல்லாத்தையுமே நடக்குது, நீ ஆடியன்ஸுக்கு பழகும் படம் பார்க்கறதுல ஒரு ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்க, நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்டெலக்சுவல்னு ஒருத்தன் தனியா ஒருத்தன் உலகத்துல எவனுமே கிடையாது, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு லெவல்ல வந்து இன்டெலக்சுவல்ஸ் தான், நம்ம எல்லாருமே வந்து தரம் பிரித்து பார்க்கற அளவுக்கு அறிவுள்ளவன் தான், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஆஃப்லைனை விட்டுட்டு ஆன்லைன் வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் வச்சு நீ ஒரு சக்சஸ் உன் லெவலுக்கு ஒண்ணு பண்ற, நான் ஒரு சக்சஸ் ஏ லெவலுக்கு ஒண்ணு பண்றேன், சோ வி ஆர் ஆல் இன்டெலக்சுவல்ஸ் அவ்வளவுதான்.